நாம் கொஞ்சம் மாறணும். தினமும் காஃபி டீ குடிக்க வேண்டாம், அதை தேநீரில் கொஞ்சம் ஒரு சின்ன மாற்றம், தேயிலையோடு சேர்த்து கூடுதலாக ஒன்று ரெண்டு விஷயம். ஒரு நாள் தேநீர் குடிச்சிங்க, இன்னொரு நாள் நல்ல இஞ்சி எலுமிச்சம்பழம் சாறு போட்டு வெந்நீரில் கலந்து குடிப்போம். வெறும் இஞ்சி வெறும் எலுமிச்சம்பழம், ஒரு நாள் நெல்லிக்காய் கஷாயம் போட்டு அதில் தேன் விட்டு சாப்பிடும். வெறும் நெல்லிக்காய் பொடியை ஒரு ஸ்பூன் போட்டு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டு அந்த சூடோடு இளஞ்சூடோடு கொஞ்சம் தேனை கலந்து அதை குடித்து பாருங்கள், எவ்வளவு மிகச்சிறப்பான விஷயம் தெரியுமா. அந்த தேநீரில் அந்த நெல்லிக்காய் தேநீர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வந்து நம்ம உடம்பில் இம்யூனோசெனசன்ஸ்மாங்க வயோதிகத்தில், அதாவது ப்ரொக்ரெசிவ் டிக்ரிடேஷன் ஆஃப் இம்யூனிட்டி. வயோதிகத்தில் ஒரு 70 வயசு 65 வயசுக்கு மேலே மெல்ல மெல்ல நம்முடைய எதிர்ப்பாற்றல் குறையும், அதை கூட மீட்டெடுக்கக்கூடிய தன்மை எலுமிச்சம்பழத்துக்கும் நெல்லிக்காய்க்கும் தேனுக்கும் இருக்குது நண்பர்களே. நம்ம ஏன் தினம் ஒரு நாள் அப்படி ஒரு தேநீர் குடிச்சா என்ன தப்பு? எதுக்கு தினம் ஒரு 3 ரோசஸ் டீ, அதில் அதிமதுரம் போட்டிருக்கு, அஸ்வகந்தா இருக்குன்னு டிவியில் ஒரு பாட்டி சொன்னால் அதை போய் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். ஏன், நம்ம வீட்டில் பக்கத்தில் நெல்லிக்காய் இல்லையா, அந்த நெல்லிக்காய் டீ சாப்பிடுவோம். ஒரு நாள் ஆவாரை தேநீர் குடிப்போம். வறண்ட பூமியில் இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பரப்பில் எங்கே பார்த்தாலும் ஆவாரை கிடைக்கும் கண்டிப்பாக. நாம் கொஞ்சம் மெனக்கெடணும், நமக்கு ஒரு சின்ன அக்கறை இருக்கணும். எல்லாம் அமேசானில் ஆர்டர் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து உட்காரணும், இல்லை கடையில் போய் நான் அப்படியே ரெடியாக இருக்கணும், இல்லைன்னா தோனியோ தலையோ வந்து காசு வாங்கிட்டு குத்தாட்டம் போட்டு எதையோ ஒன்று சொல்லணும், அதை மட்டும் தான் நான் வாங்கி குடிக்கணும்னு நினைக்கிறது தான் நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம் நண்பர்களே. நம் பாட்டியும் தாத்தாவும் சொன்ன விஷயத்தை நாம் என்னைக்கு வெளியே விட்டுட்டு போனோமோ அன்னையிலேருந்து நமக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நம்ம வீட்டில் சின்ன பிள்ளையில் எல்லாருக்கும் உங்களுடைய அத்தனை தாத்தா பாட்டியும் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, ஏன் அவனுக்கு சரியாக வெளிக்கு போல, அவனுக்கு கொஞ்சம் வாழைப்பழத்தை கொடு, அவனுக்கு கொஞ்சம் சுக்கு வெண்ணியை கொடு சொன்னாங்களா சொல்லலையா நம்ம பாட்டி? ஏன்னா அவன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்தாங்களா, இல்லை எஃப்ஆர்சிபியா, அவனுக்கு கொஞ்சம் வாய்வு இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் பித்தம் இருக்குது, தலை கிருகிருப்பு, அவனுக்கு இஞ்சியை தட்டி ஊற்று. இதெல்லாம் அனுபவத்தில் கோர்த்து கோர்த்து வந்த விஷயங்கள், இன்றைய அறிவியலாளர்கள் வியந்து வியந்து பார்த்து கொண்டிருக்காங்க. அப்போ நாம ஏன் காலையில் சாப்பிடக்கூடிய பானத்தை ஒரு நாள் தேநீர் குடிச்சுக்கோங்க. தேநீரும் மிகச்சிறந்த பானம் தான், ஆனால் தேநீரை எப்படி குடிக்கணும்னா, வெறும் தேயிலையை நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேயிலையை போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் குடித்தா தான் அதுக்கு பேர் தேநீர். பால்லையே நான் தேயிலையை போட்டு கொதிக்க வைப்பேன் சார், அப்புறம் நல்லா அரைப்பிடி சர்க்கரை அதில் போடுவேன் சார். சில பேர் அப்படியே டீ கஷாயம் மாதிரி போட்டு போடுவேன். ஏன் ஏன் அப்படி இருக்கணும்? உலகத்திலேயே தேயிலையில் பால் ஊற்றுற ஒரே கோஷ்டி நம்ம தான், உலகத்தின் எந்த நாடும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா எப்படி வந்துனா, நாம் ரொம்ப நாளாக பால் ரொம்ப பிரமாதம்னு நினச்சிட்டு இருந்தோம், தேயிலை நடுவில் வந்துச்சு. ஒரு பக்கம் ஏ பால் தானே நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்காங்க குடிக்கணுமே அப்படின்னு ஒரு பக்கம் மண்டையில், இன்னொரு பக்கம் இங்கிலீஷ்காரன்லாம் தேநீர் குடிக்கானா அவன் நல்லா இருக்குன்னு சொல்கிறானே, என்ன பண்ணான்னு அப்படியே ஒரு குழப்பம் இருக்கும்போது ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டானே அப்படின்னு கொஞ்சம் தேயிலையில் பாலை ஊற்றி நம்ம மூத்தவர்கள் பண்ண தப்பு, இன்றைக்கு வரைக்கும் எல்லாரும் பால் தேநீர் குடிச்சுட்டுருக்கோம். தேயிலையினுடைய பெருவாரியான சத்துக்கள் பாலை ஊற்றுனா கம்பா போயிடும். அப்போ தேநீர்னா பிளாக் டீ இல்லைன்னா க்ரீன் டீ இல்லைன்னா அதில் ஏலக்காய், அதில் இஞ்சி, அதில் சின்னமான ஏதாவது ஒன்று போட்டு தேயிலை குடிக்கணும்.